வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லா வருடமும் குரு பயிற்சியின் போது தான் துரதிருஷ்டங்களில் இருந்து விடுபட குரு பகவானை அபிஷேகம் செய்து வழிபடுவாங்க. ஆனால் குரு பகவானுடைய வழிபாடு அப்படிங்கிறது நாம் வார வாரம் மேற்கொண்டாலும் அந்த குரு பகவானால் ஏற்பட்ட அனைத்து தோஷங்களும் நீங்குவதற்கு அது ஒரு பரிகாரமாக அமையும். குரு பகவானை வழிபட்டு உரிய பரிகாரங்களை செய்து வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குருத்தலங்கள் என்னென்ன, எங்கு இருக்கிறது என தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் குரு பகவானை தரிசிப்பது வாழ்க்கையில் மிகப்பெரும் நன்மையை பயக்கும். குரு பகவானுடைய வழிபாடுகளில் வியாழக்கிழமைகளை மேற்கொள்வது சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய குருவுடைய வழிபாடை எப்படி மேற்கொள்ளலாம், நாம் இப்படி மேற்கொள்வதால் என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கப் போகிறது என பயனுள்ள தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புவியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிறமும் ஒவ்வொரு குணங்களை கொண்டதுன்னு சொல்லலாம். அதுபோல் ஒவ்வொரு நிறத்திற்கு பின்னாலும் ஓர் ஆயிரம் கதைகளும் ஆன்மீகத்தில் ஒளிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் மஞ்சள் நிறம் எந்த கடவுளுக்கு உகந்த நிறம் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவானுக்கு உரிய நிறம். அதாவது நவ கிரகங்களில் சுபகிரகமாக இருந்து வரக்கூடிய குரு பகவானுடைய நிறம் தான் மஞ்சள் நிறம். ஜோதிட ரீதியாக ஒருவருடைய லக்னத்தில் குரு இருந்தால் அந்த ஜாதகருக்கு மறுபிறவி கிடையாது அப்படின்னு ஒரு கூற்று நிலவுது. இது ஒரு புறம் இருக்க அவருடைய கடைக்கண் பார்வை பட்டாலே போதும் அப்படின்னு காத்திருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. குரு பகவானுடைய பார்வைப்படக்கூடிய ஸ்தானம் எல்லாமே நற்பலன்களை அள்ளித்தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. குருவிற்கு உகந்த இந்த மஞ்சள் நிறம் எப்படி ஒருவருடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் உண்டாக்க போகிறது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். குரு பகவானுக்கு உகந்த நிறமாக மஞ்சள் நிறம் பார்க்கிறோம். இதுபோல் குரு பகவானுடைய உகந்த நாளாக இருப்பது வியாழன்கிழமை. ஒவ்வொரு வியாழன் அன்றும் மஞ்சள் நிறத்தாலான உடைகள் மற்றும் பொருட்களை பயன்படுத்துவது மிகுந்த நல்ல பலன்களை அளிக்கும். வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் வழிபாட்டை மேற்கொள்வது பல நன்மைகளை ஏற்படுத்தும். மேலும் தொடர்ந்து வியாழக்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்து வந்தோம் அப்படின்னா சகல செல்வ வளங்களும் சகல பாக்கியங்களும் நமக்கு கிடைக்குமாம். இந்த நாளில் நாம் கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய நவ கிரகங்களை வணங்கிட்டு குரு பகவானுக்கு மஞ்சள் நிறத்தாலான பூக்களை சாற்றி வழிபட வேண்டும். மஞ்சள் நிற பூ கிடைக்காவிட்டால் குரு பகவானுக்கு உகந்த முல்லைப்பூவையும் சாற்றலாம். குரு பகவானுக்கு கொண்டை கடலை மிகவும் பிடித்தது அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே அவருக்கு மாலை சாற்றுவது என்றால் கொண்டை கடலையை கோர்த்து மாலையாக சாற்றி வழிபடலாம். இதன் மூலமாக குரு பகவானுடைய அருள் பெற்று யோகம் பெறலாம். மஞ்சள் நிற உணவுப் பொருட்களை தானம் அளித்தால் மேலும் பலன்கள் அதிகமாக கூடும் அப்படின்னு சொல்லலாம். வாழைப்பழம், கொண்டை கடலை போன்றவற்றை தானமாக கொடுப்பது மிக நல்லது. இதை யார் வேண்டுமானாலும் செய்து பரிகாரம் செய்தோம் அப்படின்னா அது இன்னும் சிறப்பானது. வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் வழிபாட்டை மேற்கொள்வதால் தடைப்பட்ட சுப நிகழ்வுகள் கூட விரைவிலேயே நடக்கும். குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் குறைந்துவிடும். ஒருவருடைய ஜாதகத்தில் குரு வலிமை இழந்து காணப்பட்ட அவர்களுக்கு நற்பலன்கள் உண்டாவதை பிரபஞ்சம் தடுத்துவிடும். அவருடைய பார்வை பெரும் ஸ்தானத்தில் நடக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது சிறப்பானதாக இருக்கும். உதாரணத்துக்கு குரு பகவானுடைய பார்வை ஐந்தாம் இடமான புத்திர பாக்கியம் தரக்கூடிய ஸ்தானத்தில் பதிவதால புத்திர பாக்கியம் கிடைப்பதில் இருந்த தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் குரு வலிமை இழந்தால் அந்த ஸ்தானத்தில் சிக்கல்கள் நீடிக்குமா? இந்த பிரச்சனைகளை தவிர்க்க குருவினுடைய அருள் கடாட்சம் வேண்டும் அப்படின்னு கூட சொல்லலாம். குரு வழிபாட்டை மேற்கொள்ளும் போது குரு பகவானினுடைய ஸ்லோகங்களை உச்சரிக்கலாம். அவருடைய ஸ்தோத்திரம் உச்சரிக்கும் போது தோஷங்கள் நீங்கி நன்மைகள் நடக்கும். அதுவே குரு வலிமை பெற்று இருக்கும் போது நினைத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எண்ணிலடங்காத ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நடக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் ஒருவருடைய ராசிக்கு 1, 4, 6, 8, 10, 12 ஆகிய இடங்களில் குரு சஞ்சரிக்கும் போது கொஞ்சம் கெடுபலன்களும் நிகழக்கூடுமா? நாம் குரு பகவானை வழிபடணும் அப்படின்னா குருவுடைய தலத்திற்கு சென்று வழிபட்டால் இன்னும் சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். அதாவது சாதாரண கோவில்கள்லேயே இருக்கக்கூடிய நவ கிரகங்களுடைய வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். இருந்தாலும் குறிப்பிட்டு குரு பகவானுடைய வழிபாடை
நாம் அவருடைய தளத்திலேயே சென்று வழிபட்டோம் அப்படின்னா அது மேலும் சிறப்பாக அமையுது. கும்பகோணத்தில் மகா குளம், அதாவது பொற்றாமரை குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குளத்தினுடைய வடகரையில் இருக்கக்கூடிய கோபேஸ்வரர் ஆலயம் குரு பரிகாரத்திற்கு ஏற்ற ஆலயமாக கருதப்படுது. குரு பகவான் வழிபட்ட தலங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய இறைவனை காசி விஸ்வநாதர் என்றும் காசி விசாலாட்சி தேனார் மொழி என்றும் சொல்கிறாங்க. இதே போல் ஆலங்குடி குரு பகவானுக்கு உரிய விசேஷ தலமாக சொல்லப்படக்கூடியது ஆலங்குடி அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவில் பிரகாரத்தின் இடதுபுறம் தட்சிணாமூர்த்தியாக இங்கு குரு பகவான் அறிவுரைகிறாரு. தமது சீடர்களுக்கு 24 அட்சாரங்கள் உள்ள மந்திரத்தை உபதேசித்தார் என்பதால் இவரை 24 முறை வலம் வந்தோம், 24 தீபங்கள் ஏற்றி வழிபடுகிறார்கள். வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடை அணிவித்து முல்லை மலர்களால் அர்ச்சனை செய்து இந்த குரு பகவானை வழிபடுவது மிகவும் சிறப்பானது. மயிலாடுதுறையில் ஒரு இதே போல குரு தலம் ஒன்று இருக்கு. இதுவும் ஒரு குரு பரிகார தலம்தான். இந்த தலத்தில் கோவில் கொண்டிருக்கக்கூடிய மயூரநாதரை நாம குரு பகவான் வழிபட்டதாக ஐதீகங்கள் சொல்லுது. இங்கு தட்சிணாமூர்த்தியாக அருள் பொழியக்கூடிய குரு பகவானையும் உத்திர மயூரம் என்று அழைக்கப்படக்கூடிய வள்ளர் கோவிலில் தட்சிணாமூர்த்தியாக ரிஷபதேவருக்கு உபதேசம் செய்யும் மேதா தட்சிணாமூர்த்தி பெருமாளையும் வழிபட குருதோஷங்கள் நிவர்த்தியாகும். காசிக்கு நிகரான 6 தலங்களில் மயிலாடுதுறையும் ஒன்று அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. குரு பகவானுக்கு உகந்தவையாக என்னென்ன சொல்லப்படுது அப்படின்னா, ராசியாக தனுசு மற்றும் மீனம், இது குரு பகவானுக்கு உகந்த ராசியாக சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் அதிதேவதையாக வியாழன், நிறம் மஞ்சள் என பார்த்தோம், தானியம் கடலை, உலோகம் தங்கம், மலர் முல்லை, ரத்தினம் புஷ்பராகம், மேலும் ஸ்தல விருட்சம் பூளைச்செடி. இப்படி குரு பகவானுக்கு உகந்ததாக இவையெல்லாம் சொல்லப்படுவதால் நாமும் இது போன்றெல்லாம் கடைபிடித்து வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக குரு பகவானுடைய பார்வை நம் மீது படுவதால் நமக்கு மிகுந்த நல்ல பலன்களை கிடைக்கும் என்று சொல்லலாம். பொதுவாகவே நவ கிரகங்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்கும் ஏற்படக்கூடிய, அதாவது ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான வழிபாட்டு நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ஏதாவது பொதுவான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நம்ம எந்த கடவுளை வழிபட வேண்டும் அப்படின்னு குழம்பு கூட வேண்டாமா? ஏன் அப்படின்னா நவகிரகங்களுடைய வழிபாடுகளை செய்தோம் அப்படின்னாலே போதும், அது நிச்சயமாக நமக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழன்கிழமை அன்னைக்கு குரு பகவானுடைய வழிபாடுகளை மேற்கொண்டு வந்தோம் அப்படின்னா போதும், அது நம்ம வாழ்க்கையில் மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பார்க்க கோடி நன்மை என்பது தான் பழமொழி. அதனை சக்தி வாய்ந்தது குருவினுடைய பார்வை அப்படின்னு சொல்லலாம். குரு அமரக்கூடிய வீட்டை விட பார்க்கக்கூடிய வீட்டுக்கு தான் யோகம் அதிகமாக இருக்குமா? நவ கிரகங்களேயே மிகவும் சிறந்தவர் என போற்றக்கூடிய சுபகிரகம் குரு அப்படின்னு சொல்லலாம். தேவர்களுக்கு ஆசானாக இருக்கக்கூடிய இவர் அறிவு ஞானம் இவற்றுக்கு மூலமாக விளங்குபவர். தனம் புத்திரபாக்கியம் ஆகிய இரண்டுக்கும் அதிபதி குரு பகவான். நம்மளுடைய ஜாதகத்தில் குரு பலமாக இருந்தால் எந்த ஒரு யோகமும் நமக்கு தங்குதடை இல்லாமல் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பகவானுடைய வழிபாடுகளை மேற்கொண்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக திருமண தடைகள் நீங்கி திருமணம் விரைவிலேயே நடக்கும்னு சொல்லுவாங்க. இதை வியாழ நோக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். குரு பகவான் லக்னத்தையோ அல்லது லக்னத்திற்கு அடுத்திருக்கக்கூடிய இரண்டாம் வீட்டையோ அல்லது சந்திர ராசியோ அல்லது சந்திர ராசிக்கு அடுத்து இருக்கக்கூடிய இரண்டாம் வீட்டையோ கோச்சாரத்தில் சுற்றி வரும்போது 5, 7, 9 இவர்களுடைய பார்வையாக பார்க்கும் நிலையை வியாழ நோக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இப்படி இருக்கக்கூடியவர்கள் குரு பகவானுடைய வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். பொதுவாகவே குருவுக்கு உரிய நாட்கள் தேதி கிழமை இதில் பிறந்தோம் அப்படின்னாலே அவர்களுடைய ஜாதகம் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் குரு பரிகார தலங்களாக பல இருக்கு. இவற்றில் கும்பகோணம் அருகே இருக்கக்கூடிய ஆலங்குடி குரு தலம், தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை, மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகில் இருக்கக்கூடிய குருவித்துறை, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகில் இருக்கக்கூடிய பட்டமங்கலம் உள்ளிட்ட ஆலயங்களில் பரிகார பூஜைகள் செய்து வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் அனைத்து துன்பங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் குரு பகவானுடைய வழிபாடு பற்றி நம்ம நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.